Hi friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நற்பமராதி தைலமை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைலில் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் டு யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். தேங்க்யூ. நல்பரமராதி தைலம் வந்து ஆயுர்வேத மெடிசன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லாம். இது வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரினா, இச்சி ஸ்கின் இருக்கிறது, சொறி சிரங்குக்கு, அப்புறம் தோல் எரிச்சல், அதுக்கப்புறம் இந்த அக்கிப்புண், அந்த மாதிரியான டிசீஸ்கெல்லாம் இது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சள். அந்த மஞ்சளில் இருக்க குர்குமின் அப்படிங்கிற அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் தான் வந்து நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்குது. அதாவது நம்ம ஆன்டிசெப்டிக்காக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மெடிசன் அது. இதில் என்னென்ன எஃபெக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா, நல்லெண்ணெய், வெட்டிவேர், மஞ்சள், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் தேங்காய்ப்பூ, இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த தைலமை வந்து மோஸ்ட்லி நார்மல் ஸ்கின் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின் இருக்க பீப்புள் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால. நல்ல மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் இந்த பிளெமிஷஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஆக்னி, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஆக்னிலாம் வந்து அப்படியே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். 3 to 4 days நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் சன் டேனு, அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கின் டோனை வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி 2 or 3 times யூஸ் பண்ணலாம் நீங்கள். அப்படி யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் ஆக்னே ப்ரோன் இருக்கவங்களுக்கு வந்து, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்க வந்து, அவங்க ட்ரை ஸ்கின்னா இல்லை ஆயிலி ஸ்கின்னா அப்படிங்கிறத பொறுத்து வந்து அவங்க யூசேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த தைலம் உங்கள் ஸ்கின்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்கலாம், ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். சின்ஸ் இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான், இருந்தாலும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நேச்சுரலே வந்து கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி வந்து இது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மஞ்சள் இருக்கிறதுனால யூஸ் பண்ண வேண்டான்னு நான் சொல்கிறேன். மஞ்சள் வந்து அந்த முடி முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் ஜென்ஸ் இந்த ப்ராடக்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேஷியல் ஹேர் எல்லாம் வந்து நாள் போக்கில் ரிமூவ் ஆகும், இல்லை அதோட வளர்ச்சி வந்து தடைப்படலாம். அது அதிகமாக ஆகாமல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். மெயினாக வந்து ஸ்கின்னோட நம்ம டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல க்ளோ இருக்குது, அண்ட் தென் ஒரு நல்ல அந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து நல்லாவே கம்மி பண்ணுது. டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் அதெல்லாமே நல்லா கம்மி பண்ணுது. இது மோஸ்ட்டாக கலர் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, கருப்பாக இருக்கவங்க வெள்ளையாயிடுவாங்க அப்படிங்கிறத நான் மீன் பண்ணலை. நம்ம ஸ்கின் வந்து நம்ம ஸ்கின்ல 1008 பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த பிக்மெண்டேஷன் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அங்கே பேச்சி பேச்சியாக, ஒரு சிலவங்களுக்கு இந்த வாய் ஓரத்தில் அப்புறம் மூக்கு ஓரத்துலலாம் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா டார்க்காக இருந்தாலும் அவங்க ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அவங்க ஃபேஸ்க்கு அது ஒரு நல்ல க்ளோவாக, ஒரு நல்ல நல்ல ஹெல்த்தியான ஸ்கின் இருந்தாலே வந்து நல்லா இருக்கும். அவங்களுக்கு பார்க்க அவங்க அழகாகவே இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர கலர் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, மைனஸ்ன்னு கிடையாது, பட் இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் மஞ்சள்ங்கிறதுனால நீங்கள் அந்த ஆயிலை எடுத்துக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணிட்டாலும் அந்த எல்லோ வந்து நம்ம ஃபேஸில் அப்படியே இருந்துடும். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி இல்லை நல்லா கிளென்ஸ் பண்ணிங்கன்னா போயிடுது. பட் அந்த இதில் அப்படியே விட்டுட்டா அப்படியே விட்டுட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு சீரம் மாதிரி அப்படியே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு ரீட்டைன் ஆகிடுது நம்ம ஸ்கின்ல. ஸோ அதை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண முடியும். அப்புறம் ட்ரெஸ்லலாம் பட்டாலும் அந்த எல்லோ கலர் வந்து ஸ்டெயின் ஆகிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள்.
யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம்னா, ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு மசாஜ் நல்லா கொடுத்தா முகத்தில் அது நல்லா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் அது நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், ஸோ நான் வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன்.